சம்மந்தி? நம்ம அனிதாவுக்கு கேன்சர்லாம் ஒண்ணு இல்லையாமே. என்ன சம்பந்தி, இப்படி சொல்லிட்டீங்க? உங்ககிட்ட தேவை இருக்கிறதுனாலதான் இப்ப உங்ககிட்ட உளறிட்டு இருக்கேன். இத பார், நீ ஆழம் தெரியாம காலை விட்டுட்டு இருக்க. எனக்கு நீச்சல்லாம் நல்லா தெரியும் சம்பந்தி, அதனால எவ்வளவு ஆழத்துல நான் முங்கினாலும் மூச்சு முட்டாம பத்திரமா வெளியே வந்துருவேன். பாவம், இப்ப நீங்க தான் மூச்சு முட்டி போய் நிக்கிறீங்க. வேண்டாம் லட்சுமி, வேண்டாம். நீ உன்னோட எல்லைய கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. என்ன சம்பந்தி, திடீர்னு மரியாதை எல்லாம் கொடுத்து பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறீங்க? இப்பவும் நான் சமயக்காரன் பொண்டாட்டி தான், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஏய், இப்ப எதுக்கு பழசையெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் அமைஞ்சிருக்கு, ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நீங்க வேற லெவல் சம்பந்தி. நானாவது என் பொண்ணு கர்ப்பம்னு சொல்லி நாடகம் தான் போட்டேன், அது அவளோட வாழ்க்கையை காப்பாத்ததான், அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா உங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே, ஒரே வா, வாய்ப்பே இல்ல, வேற லெவல் சம்பந்தி. என்னம்மா நடிப்பு! நீங்க ஒரு பக்கம் பின்னி படல் எடுக்கிறீங்க, அனிதாமா ஒரு பக்கம் கலக்கி எடுக்கிறாங்க. உங்க முன்னாடிலாம் நாங்களாம் ஒண்ணுமே இல்ல சம்பந்தி. என்ன, நக்கலா? நக்கல்லாம் இல்ல சம்பந்தி, சிக்கல். அந்த சிக்கல் கூட எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். ஏய், எனக்கு வர ஆத்திரத்துக்கு. அட, காமெடி பண்ணாதீங்க சம்பந்தி. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சொல்ல போறீங்க? இந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். இதானே சொல்ல போறீங்க? ஆமா, தப்பு தவறு கூட இந்த விஷயம் வெளியில போச்சு, அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டே. ஐயோ சம்பந்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சம்பந்தி, மிரட்டாதீங்க. இங்க பாரு லட்சுமி, இந்த விஷயம் வெளியில போகவே கூடாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஏதாவது வேணும்னா சீக்கிரமா கேளு. சும்மா சொல்லக்கூடாது சம்பந்தி, பெரிய மனுஷனா பெரிய மனுஷிதான், கற்பூர மாதிரி புடிச்சிட்டீங்க பாருங்க. இப்ப நான் கேக்குறத நீங்க எனக்கு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, அனிதாவுக்கு கேன்சர் வந்தா என்ன, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன, எனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பார், இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. முதல்ல உனக்கு என்ன வேணும்னு ஸ்ட்ரைட்டா கேளு. இப்ப சம்பந்தி, இங்க நீங்க நல்லா இருந்தாதான் உங்க பையன் நல்லா இருப்பான், உங்க பையன் நல்லா இருந்தாதான் என் பொண்ணு நல்லா இருக்க முடியும். அதனால நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். காயத்ரி கழுத்துல மறுபடியும் தாலி கட்டினா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்.